கிறிஸ்துவே ஜீவன் அப்போ ஒரு நியாயமா அறிவாளிகளுக்கு ஒரு கேள்வி வரும் கிறிஸ்துவே ஜீவன் என்று கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார் நீங்களும் அதை எடுத்து சொல்லுகிறீர்கள் அப்ப ஏன் கிறிஸ்து மறித்தார் ஜீவன் மறிக்க முடியுமா அப்போ அந்த ஜீவன் மறித்த மூன்று நாட்கள் என்ன ஆயிற்று அதுக்கப்புறம் உயிர்த்தார் என்று சொல்லுகிறீர்களே இப்படியெல்லாம் அறிவாளிகளுக்கு கேள்விகள் வருவது இயற்கை அப்போ இயேசு அவர்தான் ஜீவன் அவர் மூன்று நாட்கள் ஜீவனை விட்டார் என்று பைபிள் சொல்லுகிறது பூமியின் இருதயத்தில் மூன்று நாட்கள் இருந்தார் என்று சொல்லுகிறது திரும்ப மூன்றாம் நாள் அதிகாலையிலே உயிரோடு எழுந்தார் என்று சொல்லுகிறது நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விட்டதும் திரும்ப எடுத்துக்கொண்டதும் இந்த சிலுவை முதல் கல்லறை திறந்த நிகழ்ச்சி வரைக்கும் நமக்கு வெளிப்படுத்துகிறது அதை குறித்து இயேசுவே தெளிவாக பேசியிருக்கிறார் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்கள் நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிற படியினால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார் இவ்வளவு தெளிவாக தெளிவா பேசுறார் நான் என் ஜீவனை கொடுக்கிறேன் சிலுவையில் நான் தான் கொடுக்கிறேன் எவனும் என்னிடத்தி எடுத்துக்கொள்ள முடியாது நான் என் ஜீவனை என்ன பண்றேன் கொடுக்கிறேன் எதுக்கு கொடுக்கிறேன் திரும்ப எடுத்துக்கொள்ளும் கொள்ளும்படிக்கு கொடுக்கிறேன் மூன்றாம் நாளில் திரும்ப படிக்கு கொடுக்கிறேன் பதினெட்டாம் ஒருவனும் அதை ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் பிலாத்துவாலயம் முடியாது நூற்றுக்கு முடியாது பிரதான ஆசாரியர்களாலேயும் முடியாது அல்லேலூயா அதை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் நானே அதை கொடுக்கிறேன் ஒரு அழிலியா சொல்லுவோம் நானே அதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் எடுத்து கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு அமேன் ஒரு அழிலியா சொல்லண்டம்மா தானா அமேன் என்ன அழகாக ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காரு அவர் சிலுவைக்கு போக முன்னாடியே அழகா சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார் சரியா அப்போ கிறிஸ்துவே ஜீவன் அப்படி சொல்லும் பொழுது ஒரு மூன்று நாட்கள் இடையில குறுக்கிடுதே அவர் ஜீவனை விட்டார் திரும்ப உயிர்த்தெழுந்தான் சொல்லிருக்க என்ன ஆச்சு அப்படின்னா அவர் தெளிவா சொல்லிட்டாரு நான் கொடுக்கிறேன் எடுக்கிறேன் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு நோக்கம் இருக்கு அது என் அதிகாரத்தில் இருக்கிறது சரி கொடுக்கிறேன் எங்க கொடுத்தாரு எங்க விட்டாரு அதையும் ரொம்ப கிளியராக செஞ்சிட்டார் மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் குரல் ஆண்டவர் சொல்றார் எப்பா கல்லறைக்குள்ள ஜீவன் இருக்காது உலகத்தில் சுத்திக்கிட்டு இருக்காது அதை எங்க ஒப்பு கொடுக்குறேன் என் பிதாவானவருடைய கைகளில் என் ஜீவனை நான் என்ன செய்றேன் கரெக்டாக ஒப்பு கொடுக்கிறேன் இதை உலகம் அறியணும்னு மகா சத்தமிட்டு சொன்னார் ஒரு அலுவலையோ சொல்லுவோம் ஒருத்தன் காது கூட கேட்காம இருக்கக்கூடாதுன்னு மகா சத்தமிட்டு சொன்னார் நாளைக்கு நீ இப்படியெல்லாம் பேசுவ ஆனா நானே என் ஜீவனை கொடுக்கிறேன் பிதா கையில் கொடுக்கிறேன் அல்ல இல்லையா மூன்றாம் நாளில் அதை பிதா கையில இருந்து என்ன செய்து கொள்ளுவேன் வாங்கி கொள்ளுவேன் ஆமேன் ஆகவே தைரியமா சொல்லுவோம் கிறிஸ்துவே ஜீவன் அல்ல இல்லையா கிறிஸ்துவே ஜீவன் சரி ஏன் அவர் ஜீவனை கொடுத்தாரு எடுத்தாரு ஏன் விட்டாரு திரும்ப பெற்றுக்கொண்டாரு நமக்கு தெரியும் நமக்கெல்லாம் ஜீவனை தரும்படி அவர் தன் ஜீவனை மூன்று நாட்கள் விட வேண்டியதாயிருந்தது அல்லே லூயா அந்த ஜீவன் தன் ஜீவனை நமக்கு எல்லாருக்கும் பகிர்ந்தளிப்பதற்காக அந்த ஜீவனை சிலுவையில் விட்டார் பிதாகையில் ஒப்பு கொடுத்தார் அல்லே லூயா எனவே சிலுவை மரணமும் உயிர்த்தொழுதலும் சேரும் பொழுது அந்த பலி பூரணப்படுகிறது ஆண்டோடைய நோக்கம் பூரணப்படுகிறது கிறிஸ்துவின் ஜீவன் அனைவருடைய ஜீவனுக்காக கொடுக்கப்பட்டது அனைவரும் தொடர்ந்து ஜீவன் பெற்று வாழ்வதற்காக கிறிஸ்து தன் ஜீவனை மறுபடியும் எடுத்துக்கொண்டார் கொண்டார் லூயா விட்டதும் நமக்காக பெற்றதும் நமக்காக அல்லை எனக்காக மறித்தார் எனக்காக உயிர்த்தார் அல்லா